எலுமதுரை நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் நாம் மதுரையினுடைய சுவாரஸ்யமான பல தகவல்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வீடியோ மூலமாக மதுரையினுடைய தெருக்களின் அழகு வடிவமைப்பு சிறப்பு அதை பற்றிலாம் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் மதுரையினுடைய தெருக்களின் அழகு வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தாலே அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசிய மலரான தாமரை வடிவில் அமைந்திருக்கக்கூடிய தெருக்கள் தான் மீனாட்சி அம்மன் கோவிலை தாமரை மொட்டு போல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் தாமரை இதழ்களாக இருக்கும் இதுவும் நம்ம மதுரையின் ஒரு பெருமைதான் தெருக்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஓங்கி நிற்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரங்களை பற்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தெருக்களுக்கு பிள்ளையார் சுல்லியே கோபுரங்கள் தான் கோயில் வாசல்களில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிட அமைப்பு தான் கோபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தமாக பன்னிரெண்டு கோபுரங்கள் இருக்கு இதில் கோவிலினுடைய வெளிமதில்ல அமைஞ்சிருக்கக்கூடிய நான்கு கோபுரங்கள் வெளிக்கோபுரங்கள் அப்படின்னும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எட்டு கோபுரங்கள் உள்கோபுரங்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது வானுயர்ந்து ஓங்கி நிற்கும் ஒவ்வொரு வெளிக்கோபுரமும் அறுபது அடி உயரமுள்ள ஒரே கல்லினால் செய்யப்பட்ட வாயில் தூணோடு தொடங்கி படிப்படியாக பல அடுக்குகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு இதனுடைய நான்கு வாசல்களும் உயர்ந்த உறுதியான கதவுகளை கொண்டிருக்கு கோவில் கோபுரங்களின் அடிப்பகுதி கருங்கல்லினால் செய்யப்பட்டிருக்கு இதனுடைய உபபீடம் அதித்தானம் பாதம் ஆகிய பகுதிகளில் காணப்படக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் காண்போர வியக்க வைக்கும் வண்ணமா இருக்கு கருங்கல் பகுதிக்கு சிகர சிகரப்பகுதி பல நிலைகளை கொண்டிருக்கு இந்த பகுதி செங்கல் சாந்து ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டிருக்கு மேல்நிலைகள்ல கதை சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கதை சிற்பங்கள் புராணங்கள்ல வரக்கூடிய தெய்வங்களின் உருவங்களையும் புராண நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்காட்டும் வண்ணமா அமைஞ்சிருக்கு கோபுரங்கள் எல்லாமே தோற்றத்தில் ஒன்று போல தோன்றினாலும் அதுக்கு இடையே இருக்கக்கூடிய வேலைப்பாட்டில் மிகுந்த வேறுபாடுகள் இருக்கு இந்த கோபுரங்கள் கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம்னு அழைக்கப்படுது இப்ப மேலக்கோபுர தெரு பற்றி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் மீனாட்சி அம்மன் கோவில்ல மேற்கு வாசல்ல மேலே அமைக்க பெற்றிருக்கக்கூடிய கோபுரம் மேலகோபுரம் இந்த கோபுரத்தை சடையவர்மன் பராக்கிரம பாண்டிய மன்னன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வருடம் வரைக்கும் கட்டி ஐம்பது மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இந்த கோபுரம் வெளிக்கோபுரங்கள்ல இரண்டாவது உயரமான கோபுரமா இருக்கு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றுல கட்டி முடிக்கப்பட்ட இந்த மேற்கு கோபுரத்துல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கதை சிற்பங்கள்ல இருக்கு புராண கதைகளை காட்டக்கூடிய வகையில பல்வேறு உருவங்களை இந்த கோபுரத்துல நாம கண்டு ரசிக்கலாம் மேற்கு கோபுரத்திற்கு எதிரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தெருதான் மேல கோபுர தெரு அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் அடுத்து வரக்கூடிய வீடியோ கோபுர தெருவில சந்திக்கலாம் இந்த மாதிரி மதுரை குறித்த அரிய தகவல்களை தொடர்ந்து கேட்க ஹெலோ மதுரை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல ஹெலோ மதுரை ஆப்ப டவுன்லோட் செய்யுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம் நன்றி